ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாப்பா தியா பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே. உன் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டி பைக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸ், நானும் என்னோட மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்களோட தியா பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாப்பா உனக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கா? நல்லா ஓட்டினியா? சப்ஸ்கிரைபர்லாம் பாருங்கள், எல்லோரும் எங்கள் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். இன்னும் இதெல்லாம் எப்படிலாம் ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கஸ்டி கோ பண்ணிக்கிது, அதுக்கும் வந்து விரைவில் பர்த்டே வரும், அதுக்கு வேறு மாதிரி ஒரு பைக் வாங்க போகிறோம். இப்போ வந்து தியா பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரு பேட்டரி ஸ்கூட்டி வாங்கிட்டோம். இது எப்படி ஓட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கட்டினியூவாக கேக் கட்டிங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். போகலாமா? திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தோணுன்னு, எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தோணுன்னு. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பைக் எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் ஓட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட நான் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேர் இதை வாங்குறதுக்கான ஆர்வமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனோட டீலர் பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நான் கேட்டிருக்கேன். பட் ஆனால் நம்ம ஒரு 10 பீஸ் 15 பீஸ் ஆர்டர் எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த டீலர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு நான் அந்த வீடியோ போட்டதுமே எனக்கு ஒரு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. நானும் ஒரு ரெண்டு மூணு பைக் வந்து புக் பண்ணியாச்சு. அதாவது ஸ்கூட்டி, காரு, ஜீப்பு இந்த மாதிரிலாம் புக் பண்ணிட்டோம். ஸோ வந்து கண்டிப்பாக சேலத்தில் ஒரு டீலர் நம்ம எடுத்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சூப்பராக வந்து இந்த வண்டி வந்து ஓட்டினாங்க குழந்தைங்களாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பாருங்கள் கசுவி ஓட்டிகிட்டு வருது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கங்கே கொஞ்சம் அதாவது பேசிக்காகவே நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக எடுத்து ஆட் பண்ணி வீடியோவில் நான் அட்டாச் பண்ணி உங்களுக்காக நான் கொடுத்துருந்தேன். பாப்பாவை கொஞ்சம் டான்ஸும் ஆட விட்டு சின்ன சின்ன பாட்டு அதெல்லாம் போடுறதுக்காக, ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக நான் அதெல்லாம் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சினிமா பாட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பில். ஸோ அதனால் வந்து நம்ம நார்மல் மியூசிக் மட்டும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பின்னாடி நான் வாய்ஸ் ஓவர் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னா நான் வீடியோ மேலேயே உங்களுக்கு மறுபடியும் நம்பர் நான் கொடுக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணும், எப்படி ஃபிட்டிங் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியான வீடியோஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி ஜிபேயில் பே பண்ணதுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசிப்ட் வந்து அனுப்பிடுவோம். அதாவது நீங்கள் வண்டி புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த பார்சலில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் என்ன லாரி ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்கோ அங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அடுத்த நாளே நீங்கள் எடுத்துக்கலாம். டெலிவரி சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 150 to 160 அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ அதை நீங்கள் தான் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு ரைடு மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போனேன் பாருங்கள், முன்னாடி ஓட விட்டு, அதாவது ஒரு சர்வீஸ் ரோட்டில் ஓட விட்டு அழகாக வந்து அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாருமே நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. வாழ்த்து சொன்ன அத்தனை பேர்த்துக்குமே ஃபஸ்ட்டு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தனிப்பட்ட தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லலை. ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக எங்கள் தியா பாப்பாவுக்கு வாழ்த்துக்கள் கூறிய அத்தனை பேருக்குமே மிக்க மிக்க நன்றி. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பாப்பாவை ஓட்ட வச்சு வண்டி எடுக்கணுமோ அங்கெல்லாம் ஓட்ட வச்சு வண்டி எடுத்தேன். கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 2 hours டைம் இதாகிடுச்சு. பாப்பாவே டயர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோலாம் எடுத்தோம். ரொம்பவே நல்லாவே வந்துச்சு, எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாப்பா வீட்டில் காட்டினோம், வீட்லேயும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ சூப்பர். நீங்களும் இதேமாதிரி உங்களோட குழந்தைய பர்த்டே செலிப்ரேஷனை இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களோட சந்தோஷத்தை நம்ம வந்து மெமரியாக கேப்சர் பண்ணி வச்சு அவங்க பெரியவங்களானதும் நாம் அவங்களுக்கு போட்டு காட்டலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தியாப்பாவோட கேக் கட்டிங் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.
தம்பி அடுத்து நீ வெட்டு சாமி இல்ல கத்தி கொடு கத்தி கொடு என்ன சாமி கேட்டு கூப்பிடலான்னு போனேன்.